ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி நான் வந்து கம்பமில் இந்த சுர்லி ஃபால்ஸ் கிட்டேருந்து நான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்வெஸ்டரை பற்றி தான் பார்க்கலாம். இந்த இன்வெஸ்டர் வந்து இஸ் ஆக்சுவலி வேர்த் 700 crores வந்து வேர்த் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனில். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே நம்மளுடைய ஃப்ரெண்டு நம்ம அங்கேருந்து தான் நம்ம வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்க. ஓகே, ஸோ என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், ஸோ இந்த இன்வெஸ்டரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இன்வெஸ்டர் வந்து என்ன அப்படின்னா வந்து சாரி, ஹோப் இப்போ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இஸ் லைக் ரொம்ப ஒரு மீடியா ஷை பர்சன் அப்படின்னு கிடையாது. பட் ஆனால் அவங்களுடைய ப்ரைவசி வந்து ரொம்ப பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெரி கன்சர்ன்ட் அபவுட் தியர் ப்ரைவசி. இவர் வந்து வெறும் ஒரு இன்வெஸ்டர் மட்டும் கிடையாது, பட் ஆனால் ஹீஸ் ஆல்சோ ப்ரொஃபஸர் ஆல்சோ. இவர் இவர் பேர் வந்து என்ன அப்படின்னா வந்து சிவானந்த் மன்கேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருசாக நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் அவரை பற்றி தேடி பார்த்தீங்கன்னா வந்து நிறையா கவரேஜே இருக்காது. அவர் ஆனால் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர். நம்ம ராகேஷ் ஜுன்ஜின்வாலாக்கு அடுத்தபடியாக வந்து ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இன்வெஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிவானந்த் மன்கேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐசிஐசிஐயுடைய கரண்ட் சிஇஓ சந்தா கோச்சர் அந்த லேடி, அவங்க வந்து சிவானந்த் மன்கேக்கருடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் இன்னும் ஒரு சில ப்ராமினெண்ட்டான கம்பெனிஸ்லாம் இருக்குது, மஹேந்திரா ஃபினான்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய சிஇஓ இப்போ கரண்ட்டாக இருக்கிறவங்க அந்த ஃபினான்ஸ் ரிலேட்டட் அந்த விங்கு லான்ச் பண்ணவங்க இவருடைய ஸ்டூடெண்ட் தான். ஸோ ஏன் வந்து இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே ஒரு சில வீடியோஸில் வந்து பார்த்துருக்கோம். நம்ம சஞ்சய் பாக்ஷி அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவரும் வந்து அதே மாதிரி தான். நீங்கள் இங்கே இந்த காலேஜில் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணீங்க அப்படின்னா வந்து அந்த கோர்ஸ் அந்த ஃபினான்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு நெட்ஒர்க் மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஆரம்பத்தில் இவங்க இந்த இன்வெஸ்டரை பற்றி பெருசாக தெரியாத இல்லை இந்த ப்ரொஃபஸரை பற்றி பெருசாக தெரியாதவங்க கூட அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபினான்ஸில் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்துட்டு ஸோ அவங்களே வந்து நிறையா ஸ்டாக்ஸ் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ரிசர்ச் பண்ணக்குள்ளே அவங்களே இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு ஸ்டாக் எடுத்து நீங்கள் வந்து அதை எவ்வளோ டைம் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ண எடுத்துப்பீங்க, இல்லை சான்சஸ் ஆஃப் எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இப்போ நிறையா பேர் எல்லாமே வந்து ஒரு ஹை ஒரு நல்ல வெல் எஜுகேட்டட் இல்லை அந்த டொமைன்லேருந்து வர்ற பசங்க எந்த அளவுக்கு வந்து ரிசர்ச் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன் அப்படின்னா, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்க இன்னும் நம்ம நல்லா பெட்டராக பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 30-40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு சில எல்லாருமே வந்து பலதரப்பட்ட ஸ்டாக்ஸ் எடுப்பாங்க. அதில் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கிறது ஒரு டிஸ்கஷனுக்கு வரும். ஸோ அதில் தேல் ஃபைனலைஸ் எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி பண்ணக்குள்ளே தான் வந்து நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய பெட்டு ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க. எப்போ அப்படின்னா வந்து ஒர்க் அவுட் அதில் வந்து கிட்டத்தட்ட 2012 ஒன்றுமோ வந்து நிறையா அலிகேஷன்ஸ் இருந்துச்சு அந்த ஒர்க் அவுட் மேலே. ஸோ அந்த டைமில் அவங்க வந்து ஒரு பெரிய தொகையை உள்ளே போடுறாங்க. பட் ஆனால் அவங்க எதிர்பார்த்ததை விட அந்த ரிஸ்க் எடுத்ததுனால ஸோ அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300+ crores ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்குமே வந்து நிறையா ஒரு சில என்ன சொல்லலாம் நிறையா தருணங்களில் வந்து மிஸ் பண்ணாங்க. இது மாதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பேண்டலூன்ஸ் ரீட்டைல் அதாவது வந்து அந்த பிக் பஜாரில் லான்ச் பண்ண டைமில் ஒரு ஹையஸ்ட் வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியான ஒரு ஒன் சிங்கிள் டிஜிட்டில் அவங்க வந்து சிங்கிள் டிஜிட் க்ரோர் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 8-10 crores அது மாதிரி போட்டிருப்பாங்க, 8-9 crores. பட் ஆனால் வந்து ஒரு 2 இயர்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா இட் பிகேம் 190-200 crores கிட்டே போயிடுச்சு. பட் ஆனால் அடுத்த ஒரு 6 மாதம் டைம் கேப்லேயே என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஹோல்டிங்ஸ் வந்து திரும்ப வந்து கிட்டத்தட்ட 60 crores அது மாதிரி தான் ஆச்சு. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் நிறையா இருக்குது. ஹி மேட் பிக் மணி இன்ஃபோசிஸில், ஒர்க் அவுட்டில் சொன்ன மாதிரி வந்து அவங்க நிறைய காசு பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய கம்பெனிஸில் அவங்க வந்து இந்த சிவானந்த் மன்கேக்கர் அவங்க ஒய்ஃபு இது மாதிரி விஷயங்கள்லாம். பட் ஆனால் அவருடைய இது வந்து அவங்க என்ன இது வரைக்கும் பண்ணாங்க அப்படின்றது. பட் ஆனால் ஆஸ் அ பர்சனாக நீங்கள் என்ன அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து அவரை பற்றி பெரிய கவரேஜ் கிடையாது. அதுவே இட் ஷுட் டெல் சம்திங் ஃபார் யூ. இது ஒரு விஷயம்.
அதே மாதிரி அவங்க வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வருஷா வருஷம் ஒரு ஈவெண்ட் நடக்கும். அந்த இதில் பசங்களுக்கெலாம் வந்து சாக்லேட் தர்ற ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் மாதிரி, அதில் வந்து ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்குள்ள அவர் ஹி கிளியர்லி சேஸ், இல்லை நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க மாட்டீங்க அப்படின்னா சொல்லுங்கள், நான் அப்போ வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யூ ஆர் சோ பர்டிகுலர், நீங்கள் வந்து யாருமே என்ன ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அவங்களோட நெய்பர்ஸ்லாம் கூட வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றது கூட தெரியாது. ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நெய்பருக்கு வந்து எங்கேயோ ரோடு ஆக்சிடென்ட், மும்பை டு புனே போக்கில் ஒரு ரோடு ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ அவங்க வந்து இவங்களுக்கு விஷயம் தெரிய வருது, இந்த ப்ரொஃபஸருக்கு விஷயம் தெரிஞ்சதும் உடனே வந்து கிளம்பி போய் அவங்கள பார்த்துட்டு செலவுக்கு காசு வேணுமா அப்படின்னு சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இது மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த நெய்பர் சொல்கிறாரு, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது, வி சோ லக்கி டு ஹாவ் அ நெய்பர் லைக் தேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன், பட் இஃப் யூர் ரியலி இன்ட்ரெஸ்டட் ஃபார்ச்சூன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2013 ஒரு ஆர்டிக்கல் மாதிரி வந்து அவரை பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் படித்து பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கீப் ரீடிங். நிறையா விஷயங்கள் படிக்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும் எங்கேருந்து நம்ம வந்து ஐடியாஸ் பிக் பண்ணலாம், இல்லை எப்படி அதை வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தெரியும். ஹோப் இந்த வீடியோ இந்த ப்ரொஃபஸர் பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் பார்க்குறேன். நான் உங்கள் கார்த்திக், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.